ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம நிகழ்ச்சியில் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி 2020 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அப்படின்னா பொதுவாகவே நேர்த்தியும் கீர்த்தியும் நியாயமாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த 2020 சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அதாவது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து மகர ராசியாக வருது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் வந்து உங்களுக்கு நல்ல இடமாகத்தான் அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல வந்து பணிய வச்சுக்கலாம். பொதுவாகவே சனி பகவான் வந்து நீதிவானாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியுடைய சின்னமும் வந்து பார்த்திங்கன்னா நீதியை நிலைநாட்டக்கூடிய தராசு சின்னமாக இருக்கிறதுனால சனி பகவான் எப்பொழுதுமே துலா ராசிக்கு துன்பங்கள் இல்லாத இன்பங்களை கொடுக்கணும். துன்பங்களை கொடுத்தால் கூட அது மிகப்பெரிய படிப்பனையாக இருக்குமே தவிர்த்து தேவையில்லாத கெடுதல் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாகனஸ்தான அதிபதியாகவும் சுகஸ்தான அதிபதியாகவும் மாதுர்ஸ்தான அதிபதியாகவும் அதே சமயம் பஞ்சமஸ்தான அதிபதியாகவும் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதியாகவும் இயற்கையாகவே காரகத்துவம் பெற்ற இந்த சனி பகவான் தற்பொழுது 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த 4ஆம் இடம் அப்படின்னாலே அர்த்தாஷ்டிரம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அர்த்தாஷ்டிரம சனி அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். சங்ககால பாடலோடு வந்து பார்த்திங்கன்னா நாளில் சனி வந்தால் நலம் வருமா நலம் கெடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருந்துகிட்டு இருக்குது ஒரு சிறு பாடல். அதனால் 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது அதுவும் அர்த்தாஷ்டம சனியாக வரும்பொழுது தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி அல்லது அந்த மாதிரி கொடுத்துருமா அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான பயங்களை நீங்கள் அடியோடு தவிர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதைவிட ஆழமான உண்மை இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடமாகிய மகர ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அதிகாரத்தோடும் ஆளுமை திறனோடும் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருந்துகிட்ருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாங்க. ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை கொடுக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் மருத்துவ ரீதியான மகத்துவங்களையும் சனி பகவான் கொடுப்பார். 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அர்த்தாசிரம சனி அப்படிங்கிற பெயரால் உடல் தொந்தரவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகளை கூட நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு என்னதான் உடல் ரீதியாக நோய் ரீதியாக மருத்துவ செலவு காரணமாக அதாவது பாயும் நோயுமாக இருந்தால் கூட நீங்கள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட மருந்து சாப்பிடுகிற பாக்கியவான்கள் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பகவான் மந்தன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். மாணவர்களுக்கு மனசில் தைரியத்தை கொடுப்பார். கல்வி அப்படிங்கிறது கடமைக்காக மட்டுமல்ல எதிர்காலத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் கல்வி தேவைப்படுது. அடிப்படை அப்படிங்கிறது அதாவது ஆயுள் உள்ளவரை அடிப்படையாக விளங்கக்கூடியது கல்வி அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை புரியக்கூடிய ஒரு புரிதலை மாணவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த ஆட்சி பெற்ற சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கல்வி சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு திடீர் மேன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஸ்டேஷ்னரி சம்பந்தப்பட்ட விற்பனை, ஸ்டேஷ்னரி பொருட்களை வந்து விற்பனை செய்கிறவங்க அல்லது ஸ்டேஷ்னரி சம்பந்தப்பட்ட பொருட்களை உருவாக்கம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தொழில் ரீதியாக பெரிய பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். சனி பகவான் வந்து பஞ்சமஸ்தானாதிபதியாகவும், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறதுனால, அந்த பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வந்து சுப நிகழ்வு, சுப காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியது. கடந்த காலங்களில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் ஆகுது. திருமண வயசை தாண்டி நம்முடைய பொண்ணு இருந்துகிட்டு இருக்குது, பெண்ணாக இருக்கிறதுனால சின்ன வயசில் திருமணம் பண்ணணுமே அப்படிங்கிற பல்வேறு கவலை இருக்கும் இல்லையா, அந்த கவலைகளுக்கெல்லாம் கௌரவமான விடை கிடைக்கக்கூடிய, கலக்கமான சூழ்நிலைகளில் கூட கௌரவமான சூழ்நிலைகளாக மாற்றி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். சங்ககால பாடலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கோள்களிலே சனி எதனை கும்பிட்ட மாந்தர்க்கு நாளும் வளம் கிடைக்கும் நட்பெல்லாம் கை கொடுக்கும்ங்கிற விஷயத்த சொல்லி வச்சுருக்குது. அதாவது இந்த சனி பகவானை வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே சனி பகவானை வழிபாடு வச்சுக்கிறவங்களுக்கு, சனி பகவானை சனி அப்படின்னு ஒருமையில் பேசாதவங்களுக்கு, சனி பகவானை சனி பகவான் அல்லது சனீஸ்வர பகவான் அப்படின்னு வந்து உச்சரிக்கிறவங்களுக்கு, எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுத்துருவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன் அறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்களையும் இதே சனி பகவான் துலா ராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய அதே மகர ராசியில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சேர்ந்திருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பாருங்க. என்னதான் உத்தியோகம் போயிட்டு இருந்தால் கூட சிறு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அல்லது சின்ன சின்ன வகையில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக பலிதமாகக்கூடிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார். அதே சமயத்தில் புதன் பகவானுடைய அனுகிரகம், மகரத்தில் புதன் இருந்தது அப்படின்னா மகர புதனுக்கு நிகர புதன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற தொழில் சிறு தொழிலாகவே இருந்தால் கூட, குறுந்தொழிலாக இருந்தால் கூட அது பெரும் தொழிலாக வளரக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற சத்திய வாக்கை நிச்சயமாக பலிதமாக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது. உடல் ரீதியான வகையில் தொந்தரவு இருக்கும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நமக்கு அதில் வந்து பொறுப்புகள் அதிகமாகும் பொழுது வேலை அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேலைப்பள அதிகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் அசதி ஏற்படுது, சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுவது இயல்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவங்க ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். நட்புகள் மூலமாக நல்ல நல்ல உதவிகளையும் அரசாங்க வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த சனி பயிற்சி அமைது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் கூட இதே மகர ராசியில் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு மன அமைதி கிடைக்குது அப்படிங்கிறத விட மன உறுதி அதிகமாகும். பெண்களுடைய அடி மனசில் தெளிவும், உங்களுடைய முகத்தில் வந்து ஒரு கலையான பொழிவும் இந்த சனி பயிற்சி அதிகமாக்கி கொடுத்துக்கிட்டு இருப்பார். சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற எண்ணம், சொந்தமாக வியாபாரம் செய்யணுங்கிற எண்ணம், பொதுவாகவே அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருட்களை வந்து விற்பனை செய்கிறவங்க, தானிய சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான வகையில் விற்பனையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய தனவரவுகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகப்படுத்துவார். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரலாங்கிற எண்ணத்தையும் அந்த போய் வரக்கூடிய வாய்ப்புகளையும் நல்ல முறையில் வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைது. சனி பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அதிகபட்சமான லாபங்களை, எதிர்பார்த்த ஒரு லாபம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத தன லாபங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடைய பயிற்சி அமையுது. சொந்தமாக தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத விட தொழில் ரீதியான வகையில் சின்ன சின்ன போட்டி இருக்கலாம், அந்த மாதிரியான போட்டி பொறாமைகளை அடியோடு விளக்கி காட்டக்கூடிய அமைப்பில் நான்காம் இடத்து அதாவது ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். நல்ல வேலை கிடைக்கலையே, நல்ல உத்தியோகம் கிடைக்கலையே, நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றணும், பெற்றவங்களை காப்பாற்றணும், சமுதாயத்தில் கௌரவமாக வளம் வரணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும்.
அதற்கான முயற்சியும் இருக்கும். ஆனால் அந்த முயற்சிகள் பலிதமாகாத பாக்கியவான்களுக்கு கூட கண்டிப்பாக நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாகவே கொடுப்பார். இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார். இந்த ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது இருக்கிற இடத்துல வந்து வேலை பழு அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். இந்த வேலை பழு அதிகரித்தாலோ அலைச்சல் அதிகரித்தாலோ யாருமே பயப்பட வேண்டாங்க. என்னைக்கு வேலை பழு அதிகரிக்குதோ அல்லது அலைச்சல் அதிகரிக்குதோ அவங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் வெகு சீக்கிரமே அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நான்காம் இடத்து, அதாவது அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அர்த்தாஷ்டம சனியால் அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய மனசில் வச்சுக்கலாம். பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி 2020 ஜனவரி மாதம் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நாம் வந்து கணித்து எடுத்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவானுடைய சனி பகவானுடைய வர்க்கோத்தமம், சனி பகவானுடைய ஆட்சி அல்லது உச்சபலம் அல்லது சனி பகவானுடைய நட்பு அல்லது சனி பகவானுடைய அம்சம் நவாம்சம் திரேக்கான நிலைகளில் எந்த மாதிரியான அமைப்பில் சனி பகவான் இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசுக்கு புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்கு நன்மைகளை மட்டுமே அதிகமாக கொடுக்க செய்யணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவங்க பொதுவாகவே பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெண்பட்டில் உட்கார்ந்து வெண்பட்டில் அமர்ந்து விநாயகருடைய அகவல் படிக்கிறது நல்லது. அதாவது வெள்ளிக்கிழமை நாட்களில் எந்த நேரமாக இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெண்பட்டு துணியில் அமர்ந்து வெண்பட்டு துணியில் உட்கார்ந்து இந்த விநாயகருடைய அகவல் படிக்கிறது நல்லது. அதே சமயம் எந்த நாளாக இருந்தாலும், வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல எந்த நாளாக இருந்தாலும், உங்களை சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுறதும் ஒரு சிறு பரிகாரமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனது நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.